நினைக்கிறேன் இப்ப எனக்கு பல்லால இதுக்கப்புறம் என் வாழ்நாளைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, இது நிம்மதியாயிடுச்சு, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட இந்த வைத்தியத்துல ரொம்ப சிறப்பா எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. முழுவதும் அனைத்து பற்களுக்குமே இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸ்டா பற்கள் கொடுக்கறத பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பாத்துருக்கோம். அதை பார்த்து சில பேர் கேட்டது என்னன்னா, டாக்டர் முதல்ல வந்து இம்ப்ளான்ட் பொருத்தி தற்காலிக ஃபிக்ஸட் பற்கள் பொறுத்துறீங்க, அதுக்கப்புறம் 6 மாதங்கள் பொறுத்து அந்த தற்காலிக பற்களை டியூரபிள் பற்களா மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த டியூரபிள் பற்கள் எத்தனை நாள் கழிச்சு நம்ம மாத்தணும், இது பண்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம், வாங்க பாக்கலாம். இவங்களுக்கு வயது 62. இவங்க புதுவையில இருந்து ஒரு பல் மருத்துவ ஆலோசனைக்காக நம்ம மருத்துவமனைக்கு அவங்க மனைவி கூட வந்திருந்தாங்க. இவங்க சொன்ன பிரச்சனை வந்து என்னன்னா, டாக்டர் நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட இல்லாத பற்களை கட்டுறதுக்காக பக்கத்து பற்களை கரைச்சி பிரிட்ஜ் மாதிரி நான் போட்டிருந்தேன். போட்டு கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அந்த சப்போர்ட் எடுத்த பற்கள் வந்து எனக்கு வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரிட்ஜும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் நல்லாவே ஆடுது, அதை எப்போ கழண்டு வருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. இதனால என்னால சரியா பேச முடியல, சாப்பிட முடியல, எல்லாருக்கூடயும் ரொம்ப சகஜமா வந்து பேச முடியல, ரெண்டு பக்கமும் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜ் வந்து என்னோட ஈர்ல குத்தி குத்தி எனக்கு வலியும் வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இதுக்கு என்ன சிகிச்சை பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு இவன் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு அவங்க பற்கள் எப்படி இருக்கு அதை செக் பண்றதுக்கு, அவங்க பற்களோட புகைப்படமும் அவங்களோட தாடை எலும்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்றதுக்கு அவங்களுக்கு 3D CBCT எக்ஸ்ரேவும் நம்ம எடுத்திருந்தோம். அவங்க பற்களோட புகைப்படம் பார்க்கும்பொழுது அவங்களோட கடவைப்பல் பகுதியில நிறைய பற்கள் இல்லாம இருந்தது. மேல்கீழ் தாடையில முன் பற்களுக்கு அவங்க பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. அவங்க சப்போர்ட் எடுத்த பற்களும் அவங்க வாயில மீதி இருந்த பற்களையும் பாத்தீங்கன்னா எலும்புகள் நல்லாவே கரைஞ்சிருந்தது. பற்கள்ல இருந்து ஈறுகள் நல்லாவே கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட 3D CBCT எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா அவங்க வாயில பற்கள் இல்லாத இடத்துலயும் அவங்க பிரிட்ஜுக்காக சப்போர்ட் எடுத்த பற்களையும் எலும்புகள் ரொம்பவே அதிகமா கரைஞ்சிருந்தது. நம்ம அவங்களுக்கு சொன்ன சிகிச்சை திட்டம் என்ன அப்படின்னு பாக்கலாம். அவங்க தாடையில மீதம் இருந்த எலும்பும் கரையறதுக்கு முன்னாடி மேல்கீழ் தாடையில பாதிக்கப்பட்டிருந்த அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு முழுவதுமா இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸ்டா பற்கள் கொடுக்கற சிகிச்சை திட்டத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். நம்ம முதல்ல இம்ப்ளான்ட் பொருத்தி 5 நாட்கள்ல தற்காலிக ஃபிக்ஸட் பற்கள் கொடுப்போம். ஈறுகளும் எலும்புகளும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 6 மாதங்கள் பொறுத்து அந்த தற்காலிக ஃபிக்ஸட் பற்களை எடுத்துட்டு நம்ம டியூரபிள் ஃபிக்ஸட் பற்களா வந்து மாத்துவோம். இந்த ஒரு சிகிச்சை திட்டம் அவங்களோட நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர விடுதலையா அவங்க நினைச்சாங்க. அவங்க 1 வாரம் பொறுத்து சிகிச்சை ஆரம்பிச்சுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த முழுவதுமா இம்ப்ளான்ட் பொறுத்துற இந்த சிகிச்சை திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பாக்கலாம். முதல்ல அவங்களுக்கு இவ்வளவு வருடமா அவங்க அந்த பிரிட்ஜினால கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த வலி வேதனைகள்ல இருந்து நம்ம ஒரு முழு விடுதலை கொடுக்கறோம். ரெண்டு பக்கமும் நல்ல உணவை வந்து மென்று சாப்பிடுறதுக்கு 2 பக்கமும் தேவையான அளவுக்கு நம்ம பற்கள் வந்து சமமான ஒரு அளவுல கொடுக்கறோம். அனைவரிடமும் இயல்பா பேசி சிரிக்கிறதுக்கு நம்ம அழகான ஒரு புன்னகையும் கொடுக்கறோம். 1 வாரம் பொறுத்து இவங்க இம்ப்ளான்ட் சிகிச்சை ஆரம்பிச்சுக்கிறதுக்காக அதிகாலை 6:30 நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. பொதுவா இந்த மாதிரி முழுசா வந்து இம்ப்ளான்ட் பொறுத்துற சிகிச்சையை நம்ம அதிகாலையிலேயே வந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம அவங்கள காலையில வரும் போதே சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் சாப்பிட்டு வந்திருந்தாங்க. சில பேர் டாக்டர் அவ்வளவு காலையில சாப்பாடு ரெடி பண்ண முடியாது அப்படின்னு ஏதோ சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம மருத்துவமனையிலேயே காலை உணவை தயார் செய்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு சில மாத்திரைகள் கொடுத்திருந்தோம். சிகிச்சை எப்போ வலி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும், சிகிச்சைக்கு அப்புறமா இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாம சீக்கிரமா ஆறணும் அப்படிங்கறதுக்காகவும் நம்ம அந்த மாத்திரைகள் அவங்களுக்கு கொடுத்திருந்தோம். இது ப்ரீ மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருந்தது அப்படிங்கறதால அதுக்கான மாத்திரைகளும் அவங்க இது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. நம்ம முதல்ல அவங்களுக்கு கீழ்த்தாடையில மருந்து போறதுக்கு மருந்து கொடுத்து பற்கள் அனைத்தையுமே எடுத்துட்டு உடனே வந்து இம்ப்ளான்ட் பதியம் செஞ்சிருந்தோம். கீழ்த்தாடையில இம்ப்ளான்ட் பொருத்தினதுக்கு அப்புறமா அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்க. அவங்க ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா மேல் தாடலையும் மருத்து போறதுக்கு மருந்து கொடுத்து பற்கள் எடுத்துட்டு உடனே நம்ம இம்ப்ளான்ட் பொருத்திருந்தோம். இம்ப்ளான்ட் பொருத்தினதுக்கு அப்புறமா அந்த இம்ப்ளான்ட் சரியான முறையில எலும்புல பொருந்து இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நம்ம உடனே 3D CBCT எக்ஸ்ரேவும் எடுத்து அதை சரி பார்த்திருந்தோம். இந்த சிகிச்சைக்கு முதல் நாள் அவங்களுக்கு 3-4 மணி நேரம் ஆச்சு. சிகிச்சைக்கு அப்புறமா அவங்க என்ன மாத்திரைகள் எடுத்துக்கணும், சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற அனைத்து அறிவுரைகளையுமே நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம்.
இரண்டாவது நாள் அவங்க முகம் மற்றும் தாடை அளவு எடுக்க வந்திருந்தாங்க. இதுல நம்ம அவங்களோட உதடுகள் வெளியில வரப்போதா உள்ள வரப்போதா, கண்ணம் வெளியில வரப்போதா உள்ள வரப்போதா அப்படிங்கறத செக் பண்ணுகிறதுக்காக நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு அளவு எடுத்திருந்தோம். நம்ம மூன்றாவது நாள் அவங்களுக்கு தற்காலிக பிக்சட் பற்கள் வந்து பொருத்திருந்தோம். இந்த தற்காலிக பிக்சட் பற்கள் அவங்களோட முகத்துக்கு ரொம்பவே அழகா வந்து பொருந்திருந்தது. அவங்களுக்கும் இந்த புதிய புன்னகை ரொம்பவே பிடிச்சிருந்தது. முதல்ல அவங்க ஓரிரு மாதங்களுக்கு மென்மையான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும், இரண்டு மாதங்களுக்கு அப்புறமா கடினமான உணவுப் பொருட்களும் மெதுவா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நாம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். எட்டு மாதங்கள் பொறுத்தே இவங்க ஒரு செக்அப்காக வந்திருந்தாங்க. தற்காலிக பிக்சட் பற்களை டியூரபிள் பற்களா மாத்துறதுக்காக வந்திருந்தாங்க. தற்காலிக பற்கள் நம்ம ஆறு மாதங்கள் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களால ஆறு மாதத்துல வர முடியல அப்படின்னு எட்டு மாதம் கழிச்சு அவங்க வந்திருந்தாங்க. அப்ப நம்ம கொடுத்த தற்காலிக பற்கள்ல ஒன்னு ரெண்டு பற்கள் வந்து அவங்களுக்கு உடஞ்சிருந்தது. இப்போ நாம அவங்களுக்கு ஒரு 3D CBCT எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருந்தோம். இந்த எக்ஸ்ரே வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பொருத்தின இம்ப்ளான்ட் எலும்போட எந்த அளவுக்கு உறுதியா இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு. நம்ம எக்ஸ்ரே பார்த்தப்போ நம்ம பொருத்தின இம்ப்ளான்ட் எல்லாமே எலும்போட நல்லா உறுதியா வந்து இணைஞ்சிருந்தது. இம்ப்ளான்ட் எல்லாமே நல்லா உறுதியா இருக்கு அப்படிங்கறதால நம்ம அவங்களுக்கு தற்காலிக பிக்சட் பற்களை டியூரபிள் பற்களா மாத்துறதுக்காக சொல்லியிருந்தோம். இந்த சிகிச்சைக்கு 5 நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். தற்காலிக பிக்சட் பற்களை டியூரபிள் பற்களா மாத்துறதுக்கு முதல்ல நம்ம அந்த தற்காலிக பிக்சட் பற்களை நம்ம அகற்றணும். அகற்றினதுக்கு அப்புறமா இம்ப்ளான்ட் வந்து தாடையோட எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பர்கஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் முறையில நம்ம பார்க்க முடியும். பர்கஷன் டெஸ்ட்னா என்னன்னா, ஒரு கருவி கொண்டு இந்த இம்ப்ளான்ட் மேல தட்டும் பொழுது நல்லா கணீர் கணீர்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நல்லா சத்தம் கேக்குது அப்படின்னா இம்ப்ளான்ட் எலும்போட நல்லா இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு அந்த பர்கஷன் டெஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும் அதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இரண்டாவது நாள் நம்ம அவங்களுக்கு முகம் மற்றும் தாடை அளவு எடுத்திருந்தோம். அவங்களோட புதட்டோட அளவு, கன்னத்தோட அளவு, பற்கள் நம்ம எந்த அளவு உயரமா கொடுக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முகம் மற்றும் தாடை அளவு எடுத்திருந்தோம். அன்னைக்கு நம்ம அந்த இம்ப்ளான்ட்டுக்கு டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையில அளவும் எடுப்போம். மாவு வச்சு அளவு எடுக்கிறது அந்த முறையை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. டிஜிட்டல் முறையில இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம அன்னைக்கு அளவு எடுத்திருந்தோம். டிஜிட்டல் முறையில அளவு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அளவை நம்ம மருத்துவமனையில ஸ்மைல் டிசைனர் அப்படின்னு இருக்காங்க, அவங்க இவங்க முகத்துக்கு பொருத்தமான முறையில அந்த பற்களை கேட்கம் கம்ப்யூட்டர் முறையில டிசைனிங் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ஸ்மைல் டிசைனிங் அப்படின்னு சொல்றோம். ஸ்மைல் டிசைனிங் முறையில தயார் பண்ண பற்களை நம்ம அவங்களுக்கு நான்காவது நாள் பொருத்தி பார்த்திருந்தோம். நான்காவது நாள் பொருத்தும் பொழுது நம்ம இதுல இருகளோட நிறம் வந்து சேர்த்திருக்க மாட்டோம். ஏன்னா இதுல இருகளோட நிறம் சேர்க்கிறது தான் கடைசி ஸ்டெப், பாலிஷிங் அந்த மாதிரி. இந்த நான்காவது நாள் பற்கள் பொருத்தும் பொழுது அந்த புதிய புன்னகை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க முகத்துக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சமானதா இருந்தது, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்காவது நாள் பற்கள் பொருந்ததுக்கு அப்புறமா இந்த பற்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க 2-3 நாட்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க செக்அப் வந்திருந்தாங்க. டாக்டர், என்னால இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கடிக்க முடியுது, எனக்கு இது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க 2-3 நாட்கள் கழித்து செக்அப் வரும்போது இதே பல்லல நம்ம இருகளோட நிறம் வந்து சேர்த்து கொடுப்போம். இந்த இருகளோட நிறத்துல பாத்தீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட நிறங்கள் இருக்கு. இவங்களோட முகத்துக்கு பொருத்தமான நிறத்தை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம். டியூரபிள் பற்கள் நம்ம மாத்துறதுக்கு இவங்களுக்கு 5 நாட்கள் ஆச்சு. முதல்ல நம்ம அவங்களுக்கு இம்ப்ளான் பொருத்தி 5 நாட்கள்ல தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம். தற்காலிக பற்கள் கொடுத்து அவங்களோட ஈரும் மேல்மும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா 8 மாதங்கள் பொறுத்து அந்த தற்காலிக பிக்சட் பற்களை டியூரபிள் பிக்சட் பற்களா வந்து மாத்திருந்தோம். முதல் தற்காலிக பற்கள் பொருத்தினப்பவும் சரி, இம்ப்ளான்ட் பொருந்ததுக்கு அப்புறமாவும் சரி, இப்ப டியூரபிள் பற்கள் மாத்தினதுக்கு அப்புறமா அவங்களோட மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அதுதான் இப்ப அவங்க சொல்றாங்க, வாங்க பாக்கலாம். சார், இப்ப நீங்க இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிருக்கீங்க, பண்ணி வந்து 2 வருஷம் நீங்க வந்து இந்த பிக்சட் பற்கள் வந்து வச்சிருக்கீங்க, உங்க சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது சார்? நான் இந்த சிகிச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி அடிக்கடி பல் வலி, இன்ஃபெக்ஷன், இது மாதிரி பல தொந்தரவுகள் இருந்தது. அப்போ இங்கே வந்து நான் பண்ண பிறகு அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து சரி இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பண்ணேன். பண்ண பிறகு அந்த டெம்பரரியாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் இருக்கிறப்ப சின்ன சின்னதாக ஒரு சில நேரங்களில் அது லூ கைட்டுற மாதிரி அது மாதிரி இருந்தது. அப்போ அதுக்கு காரணம் பர்மனெண்ட்டாக பண்ணும்போது தான் அதுக்குண்டான ஆர்ட் சிமெண்ட் வச்சு பண்ணு இது பண்ணி பண்ணுவாங்க, அதுக்குண்டான மெட்டீரியல் வைப்பாங்க, இல்லைனா இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து எப்போ வந்து பார்த்தாலும் கனிவான சேவை, அதை உடனே அதை வந்து பார்த்து இது பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு பேமெண்ட் நம்ம கொடுத்தோம். அதுக்கு பிறகு அவங்க சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு இது வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களோட இதில் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பர்மனெண்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2-3 தடவை வந்து போக வேண்டியிருது, அது ஒரு சிரமம்னு நம்ம நினைக்கலாமே தவிர்த்து வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணுன்றதுக்கு இந்த இது வந்து ரொம்ப வசதியாக நான் நினைக்கிறேன். இப்போ இது வந்த பிறகு எந்த எல்லாத்தையுமே நான் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கேன். எல்லா பாதாம், முந்திரி, இந்த மாதிரியான நெட்ஸ் ஐட்டம் எல்லாமே சாப்பிட்லாம்.
வேணுங்கிறத நம்மளால இது பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த பல்லு வலி, பல்லு இன்ஃபெக்ஷன் தான் பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். தொழில் பண்ண முடியாது, நம்மளோட வேலையை ஒழுங்காக பார்க்க முடியாது, சிந்தனைகளால் முழுசாக செலுத்த முடியாது. இப்போ அந்த நிலைகள்லாம் இல்லை, இப்போ நிம்மதியாக இருக்குது. பழகிறதுக்கு, அதாவது அது பண்ண உடனே பழகிறதுக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு 10-15 நாள் டைம் எடுக்குது, 1 மாதம் டைம் எடுக்குது பேசும்போதும். அதுக்கேற்ற மாதிரியான பழக்க வழக்கங்களும் அதை மட்டும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி பொறுமையாக இருந்து அவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்டு நம்ம பண்ணிட்டோம்னா வெகு சிறப்பாக இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கு பல்லாலாம் இதுக்கப்புறம் என் வாழ்நாளுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, இது நிம்மதியாயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம உடம்புக்குள்ளே எலும்புக்குள்ளரெல்லாம் ஒரு போல்ட்டெல்லாம் வைக்கிறாங்களோ அது மாதிரி வந்து இம்ப்ளான்ட்ன்றது நம்ம பல்லில் அந்த எலும்போடு வச்சு பண்ணிடுறாங்க. இப்போ அது பக்காவாக ப்ராப்பராக இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட இந்த வைத்தியத்தில் ரொம்ப சிறப்பாக எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ அந்த எல்லா பொருளும் எடுத்துட்டு பண்றதுக்கு, இம்ப்ளான்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க நினைக்கிறப்ப கொஞ்சம் பயமா தாங்க இருக்க தோணும். நிச்சயமா அது பயம் இல்லை. தினம் தினம் வழியில கஷ்டப்படுறத விட எடுத்துட்டு பண்ணலாம். எடுத்துட்டு பண்றதுனால நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, இப்போ வந்து பர்மனண்டா நமக்கு வந்து ஒரு விபத்துல வந்து ஒரு கை உடஞ்சிடுது, அப்போ எடுத்து போயிட்டு அந்த பிளேட் வச்சு பண்ணுறாங்க. அப்போ அதை நம்ம பண்ணிக்கிறோம், பண்ண பிறகு அது திரும்ப நார்மல் ஆகிடுறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் அது. இது வந்து நம்ம எலும்பு கரைஞ்சி போயிட்டு அந்த சரியாக அந்த இது பல்லு இல்லை, நமக்கு வந்து இது ஷேக் ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்றதுனால வரும். இவங்க பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக இவங்க பண்ணுறாங்கனாலும் நம்மளோட தேவைக்கு இருக்கிற வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து அது நிம்மதியாக இருக்குதுன்னு போது இது ரொம்ப நல்லது. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். நான் கூட இதுக்கு முன்னாடியெல்லாம் நினைப்பேன், ஒரு பல் எடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். இதுதான் இந்த மொத்த இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த முழு ஃபிக்ஸட் இம்ப்ளான்ட் சிகிச்சையில மொத்தம் 2 விதமான செலவுகள் இருக்கு. முதல் சிகிச்சை முக்கியமா இம்ப்ளான்ட்டுக்கு, 2வது சிகிச்சை இப்ப கிடையாது, 6 மாதங்கள் பொறுத்து நம்ம மாத்த போறோம் அந்த டியூரபிள் பற்களுக்கு. முதல்ல இம்ப்ளான்ட்டுக்கு எவ்வளவு சிகிச்சை செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இம்ப்ளான்ட்ல 3 விதமான பிராண்ட் வந்து பயன்படுத்துறோம். இவங்க இத்தாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க, அதனால இவங்களுக்கு அதுக்கு இம்ப்ளான்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாச்சு. இதுல நம்ம பற்களுக்கு மருத்து போற மருந்து கொடுக்கறது, பற்கள் எடுக்கிறது, உங்களுக்கு ட்ரையல் எல்லாமே பார்த்து பற்கள் பொறுத்துறது அப்படிங்கிறது அனைத்து சிகிச்சை செலவும் இதுல வரும். முதல்ல கொடுக்கற தற்காலிக பற்களுக்கு சிகிச்சை கட்டணம் எதுவும் கிடையாது. 6 மாதங்கள் பொறுத்து நம்ம அந்த தற்காலிக பற்களை டியூரபிள் ஃபிக்ஸட் பற்களா வந்து மாத்துறோம். இதுக்கு நம்ம HAPC அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கொண்டு பற்களை தயார் பண்றோம். இந்த HAPC ஒரு பல்லுக்கு 8000 ரூபாய் வரும். நம்ம மொத்தம் முழு ஃபிக்ஸட் பற்களா கொடுக்கும் பொழுது 24 பற்கள் கொடுப்போம். அப்போ ஒரு பல்லுக்கு 8000 ரூபாய்னா 24 பற்களுக்கு இவங்களுக்கு 1,92,000 ரூபாய் ஆச்சு. சில நேரங்கள்ல 6 மாதம் பொறுத்து செக்அப் வரும்பொழுது எலும்பு எல்லாமே நல்ல உறுதியா ஆறி இருக்கு, 24 பற்களுக்கு பதிலா இன்னொரு கடவாய் பல்லும் நம்ம சேர்த்து கொடுத்தாலும் அது உறுதியா இருக்கும், பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா 24 பற்களுக்கு பதிலா நம்ம 28 பற்களா வச்சு கொடுப்போம். அப்ப சிகிச்சை செலவு நமக்கு 2,24,000 ரூபாய் வரும். 28 பற்கள் கொடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம 6 மாதங்கள் பொறுத்து செக்அப் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். முழு இம்ப்ளான்ட் பொருத்தி தற்காலிக பற்கள் பொருத்துறதுக்கும், 6 மாதங்கள் கழிச்சு டியூரபிள் பற்கள் பொருத்துறதுக்கும் மொத்தமா எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கும் இதே மாதிரி முழு இம்ப்ளான்ட் பொருத்தணும், அது குறித்த எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பற்களோட புகைப்படங்கள், எக்ஸ்ரே நீங்க அனுப்புங்க. அதுக்கு என்ன சிகிச்சை திட்டம் சரியா இருக்கும், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.